முக்கிய செய்தி. கொரோனா தடுப்பூசிகள் விநியோகத்திற்கு உலகளாவிய டெண்டர் கோரியிருக்கிறது தமிழக அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பூசி விநியோகம் செய்ய சர்வதேச நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி காலை 11 மணி வரை ஆன்லைன் ஆஃப்லைன் மூலம் டெண்டர் கோரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கொரோனா தடுப்பூசிகள் விநியோகத்திற்கு உலகளாவிய டெண்டரை தமிழக அரசு கோரியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத். கொரோனா தடுப்பூசிகள் விநியோகத்திற்கு உலகளாவிய டெண்டரை தமிழக அரசு கோரியிருக்கும் சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 18 வயது முதல் 45 வயது உடையோருக்கான தடுப்பூசிகளை அந்தந்த மாநிலங்களே பெற வேண்டும் என ஏற்கனவே மத்திய அரசாங்கமானது வலியுறுத்தியிருந்தது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் 5 கோடி தடுப்பூசிகளை வாங்குவதற்கான உலக அளவிலான ஒப்பந்தமானது கோரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலியமாகவே அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் மாத்திரை மருந்து என அனைத்துமே ஒரு கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கான தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகமானது ஈடுபட்டு வருகிறது. இந்த அளவில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் சார்பில் இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டோருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கு தேவையான அந்தந்த மருந்துகளை அந்தந்த மாநிலங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியதை அடுத்து தமிழக அரசு சார்பில் இந்த உலக அளவில் ஒப்பந்த புள்ளியானது கோரப்பட்டிருக்கிறது. 5 கோடிக்கான தடுப்பூசிகளை பெறுவதற்கு தேவையான தொகை என்ன அளவில் உலகளவில் இந்த ஒப்பந்தம் கோரப்படும் நிலையில் இந்த அளவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது தடுப்பூசிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த அளவில் குறைவான ஒப்பந்த அடிப்படையில் கோரப்படும் அளவிற்கு இந்த விலை நிர்ணயிக்கப்படும் பட்சத்தில் அந்த நிறுவனத்திடமே அந்தந்த அரசு அந்த மருந்துகளை வாங்குவதற்கு அந்தந்த அரசுக்கு உரிமை உண்டு என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த ஒப்பந்த புள்ளியானது கோரப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் செயல்படக்கூடிய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் இந்த ஒப்பந்த புள்ளியை கோரியிருப்பதாகவும் இதன் சார்பில் 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவருக்கு தடுப்பூசிகளை செலுத்துவதற்காக அந்தந்த மாநிலங்களை மருந்துகளை பெற வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியதை அடுத்து இந்த ஒப்பந்த விவரங்களுக்கு நன்றி வினோத்.